இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே போதும். அதுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் வேணா வேணா சொன்னாலும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து லோனை கையில் கொடுத்துட்டு போவாங்க. வணக்கம், ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கா? உங்களுக்கு பணம் இப்பொழுது தேவைப்படுதா? நீங்கள் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, அல்லது ஏதாவது ஒரு பேங்க்கில் போய் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு புது லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கும் போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தால் லோன் கிடைக்கும், எதை செஞ்சால் ஆப்பில் லோன் கிடைக்கும், அதே நேரத்தில் ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்களா, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கா, என்ன விஷயங்களை செஞ்சீங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறதுக்கும் லோன் கிடைக்கும் சில விஷயங்கள் நம்ம செய்யணும். அது என்னென்னு பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே ஜே கே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், இந்த லோன் ஆப் யார், இந்த புது லோன் ஆப் யார், இவங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க, இந்த புது லோன் ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த கிரெடிட் ஸ்கோரை பற்றி நான் அடுத்து பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு லோன் ஆப்பு கூட இணைச்சி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், எல்லார் மைண்ட் வாய்ஸும் தோணும். லோன் ஆப் இல்லாமல் எந்த வீடியோ நான் சொல்கிறது கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்காது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்புக்காக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது சிலர் சக்ஸஸ் ஆகும், சிலர் மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க ரிப்பேர் பட்டவங்களுக்கும் அந்த சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும், மாட்டிக்கிட்டவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும். ஏன்னா எல்லா வித லோன் ஆப்பை பற்றி நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ ஒரு ஒரு லோன் ஆப்பை எப்படி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லோன் வாங்கிறதுக்கு அல்லது லோன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ஆப்பில் வாங்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் லோன் ஆப்பையும் சேர்த்து சொல்லிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதுல கரெக்டாக இது ரொம்ப முக்கியம் தான் இது. சரி, லோன் ஆப் யார், இந்த புது லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிட் ஆப். ஸோ இந்த லெண்டிட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்ளை நோட் ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது நம்ம லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளை நோட் ஆப்ஷன் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு பாக்ஸுக்கு அது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் வரும். பெர்மிஷன்ஸ் கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். பெர்மிஷன்ஸ்லாம் எல்லா ஆப்பும் கேட்குறதா நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு கீழே ஒரு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அலோஸ் வரும். அலோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குது. பேசிக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களோட இஎம்ஐ ஐடி கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க கேட்குது, பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது, ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸும் கேட்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு பேன் கார்டுக்குள்ளான இங்கே வெரிஃபிகேஷன் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது, சேலரி வெரிஃபிகேஷனும் கேட்குது. சேலரி வெரிஃபிகேஷனை எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, அதெல்லாம் கேட்குது. ஸோ அதில் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிருக்கு, உங்களுக்கு பணம் தேவைப்படுதா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லோன் ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது எவ்வளோ வட்டி போடுவாங்க, என்ன இஎம்ஐ எடுத்திங்கன்னா மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், டீட்டெயிலெலாம் அவங்க கொடுக்குறாங்க. உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்கும், அதாவது 50,000 ரூபா 50,000 ரூபா அப்படியே கிடைக்காது, ப்ராசஸிங் ஃபீஸு அப்புறம் டாக்குமெண்ட் ஃபீஸு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் இதெல்லாம் போட்டு மீதி பணம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு காட்டுறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லோன் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் இந்த லெண்டிட் ஆப் தராங்க பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாலேருந்து 50,000 வரைக்குமே லோன் தராங்க. ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்குமே 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 61 நாள்லேருந்து 90 நாள் வரைக்குமே இருக்குது. ஸோ நான் நாள் சொல்லும்போது எப்பொழுதும் போல தான், இது ஒரு 7 டேஸ் ஆப், தட் மீன்ஸ் 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படி கணக்கெடுத்துட்டு உங்களுக்கு வட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, வட்டியை பொறுத்த வரைக்குமே 0.15%லேருந்து 0.50%, அதாவது பர் டே. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே 6.50, அதாவது 6.5%லேருந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். 6.5% இது வரைக்குமே எவ்வளோ லோன் ஆப்பை பற்றி போட்டிருக்கேன், இப்பேற்பட்ட ஒரு சார்ஜஸை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. 100 ரூபா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸே வரும், எக்கச்சக்கமான வட்டி. இந்த லெண்டிட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே லோன் வாங்கினா யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் லோன் தராங்க. சேலரியை பொறுத்த வரைக்குமே 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு போதும்னு சொன்னாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. இந்த லெண்டிட் ஆப்புக்கு ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் 3.6 ஸ்டார் ரேட்டிங், இது கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்டார் ரேட்டிங். ஏன் பார்த்தீங்கன்னா வட்டி அதிகம். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க வச்சுக்கங்களேன், அதுக்கு 1% 6,000 ரூபான்னா 0.5% 500 ரூபா
ஸோ அப்படி தான் நீங்கள் கணக்கு கற்றுக்கணும். ஸோ 0.5% ஒரு நாளைக்கு போடுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க அதனால தான் 3.6 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட லோன் ஆப்பும் நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஆப்பை பற்றி நான் ரிவ்யூ சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதோட முடிவாக அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, முடிவு உங்கள் கையிலே கொடுக்குறேன், வட்டி இவ்வளோ இருக்கும்போது நம்ம வாங்குவோமா? ஸோ பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறதுனால லோனே கிடைக்காது. 650 இருக்கும், 700 இருக்கும், சில பேருக்கு 550 கூட இருக்கும். அவங்களாம் போய் ட்ரை பண்ணுவாங்க, லோன் ஆப்பில் லோன் கிடைக்காது, பேங்க்கில் ட்ரை பண்ணுவாங்க, எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காது. அட் த சேம் டைம் இவங்கள போலவே கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிற இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, அழகாக லோன் வாங்கிட்டு இருப்பாங்க, தேடி தேடி வந்து லோன் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே டவுட்டாக கூட இருக்கும், இவங்க ஏதாவது லஞ்சம் எங்கேயாவது கொடுத்துட்டு நம்ம லோன் வாங்குறாங்களா, இவனுக்கு மட்டும் எப்படியா லோன் கிடைக்குதுன்னு நமக்கு தோணும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஏன் நானே கூட பார்த்துருக்கேன். இது எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்மளுடைய நாலேஜ் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய லோன் வாங்கணும்னா, அதாவது ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தா லோன் ரீபேமெண்ட் பக்காவாக இருந்தாவே நமக்கு எங்கே வேணாலும் லோன் தருவாங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேமெண்ட். பேமெண்ட் மீன்ஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்துங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும். அவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கு, எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? அதாவது 1,00,000 ரூபா உங்களுக்கு பேங்க்கில் போட சொல்லலை, போட்டு எடுக்கணும், அல்லது உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் அனுப்ப சொன்னால் மறுபடியும் நீங்கள் அவங்கள்ட்ட அனுப்பணும். நீங்கள் பண பரிவர்த்தனையை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்துங்கள். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது ஒரு பொருளை வாங்குறது மூலமாக டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்துனீங்கன்னா தாராளமாக லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறாரு, அவர் கையில் பைசா இருக்கு, அவர் அக்கௌண்ட்டில் பைசா வச்சுருக்காரு, காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறாருன்னா ஒன்றும் இல்லை, நீ எனக்கு அனுப்பு, நானே உனக்கு கார்டு என் கார்டு தரேன், நீ பே பண்ணு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான். அதே போல் சில பேர் 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு கரண்ட்டு பில் கட்டுவாங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு நீ எனக்கு காசாக கூடியா, நானே இது கட்டிடுறேன்ட்டு நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் காணும். அது போல் நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு பைக் வாங்குவாங்க, ஒரு 10,000 ரூபா அவங்களை கையில் வச்சுருப்பாங்க, மீதி வந்து இஎம்ஐ போடுற மாதிரி இருப்பாங்க, அந்த 10,000 எனக்கு கூடியா நான் உங்களுக்கு பண்ணுறேன்ட்டு அப்படியே அந்த கார்டை மாற்றி கொடுத்துருவேன், இதில் அனுப்பிச்சு இதை தேய்ச்சிக்கப்பான்ட்டு அப்படி சொல்லுங்க, ஏன்னா டிரான்சாக்ஷன் வேணும். ஸோ இப்படிலாம் கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் தான் நம்ம ஆளுங்களாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது போல் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே போதும், அதுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் வேணா வேணாம் சொன்னாலும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து லோனை கையில் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த ஒரே ஒரு மேட்டரில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும், தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு லோன் ஆப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ வட்டி எப்படிலாம் போடுறாங்கிறதுக்கான விழிப்புணர்வுக்காக சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு குறவாக இருந்தாலும் லோன் கிடைக்கிறதுக்கான முக்கியமான விஷயம், அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரோஜமாக மற்றபடி மறுபடியும் பார்க்கலாம் பழக்கம்.